வெல்கம் டு முனீஸ்வரன் அன்னர் கிளாஸஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் Tnusrb எஸ்ஐ எக்ஸாமுக்கான அதாவது 2023-24 வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மூணு கிளாஸ் போயிருக்கும். மூணு கிளாஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி பார்த்துருப்போம், சமணமும் பௌத்தமும் பார்த்துருப்போம், அடுத்தது மௌரியர்கள் பார்த்துருப்போம், குப்தர்களில் ஆல்ரெடி மூணு கிளாஸ் போயிருக்கோம். இது வந்து நான் ரெண்டு கிளாஸ் போயிருக்கோம். இது வந்து மூணாவது கிளாஸில் வந்து இதெல்லாம் முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு கிளாஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த குப்தர்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 6th 3rd டம்லையும் 11th ஹிஸ்ட்ரிலையும் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ரெண்டு கிளாஸ் போயிருக்கு. இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூணாவது கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குப்தர்கால சமூகமும் மற்றும் மதமும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குப்தர்கால சமூகம் பார்த்திங்கன்னா 4 வர்ணங்களை கொண்ட வர்ண முறையில் வந்து அமைந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா தந்தை வழி சமூகமாக இருந்திருக்கு. தந்தை வழி சமூகமாக வந்து இருந்திருக்கு. தந்தை என்ன சமூகத்தை சேர்ந்தாரோ அது போல தான் பிள்ளைகளும் அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பற்றி பார்த்திங்கன்னா 4 வர்ணங்கள் அதாவது 4 விதமான ஜாதிகள் இருந்திருக்குன்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. மனிதன் சட்டங்கள் வந்து நடைமுறையில் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பலதார மனம் வந்து பரவலாக நடைமுறையில் இருந்ததாகவும் குப்தர் காலத்தில் இருந்திருக்காகவும் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது குபேர நாகா துரு பசுவ வாமினி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் வந்து இரண்டாம் சந்திரகுப்த அரசியர் அப்படின்னு சொல்லி கல்வெட்டில் குறிச்சிருக்காங்க. அதாவது இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பார்த்திங்கன்னா மனைவியின் பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு அரசியர் இருக்காங்க. ஒன்று குபேர நாகா, இன்னொன்று துருவ பசுவாமினி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து குப்தர் காலத்தில் பின்பற்றப்பட்டது. அதாவது சதி என்னும் உடன்கட்டை, அதாவது தன் கணவன் இறந்துட்டாக்க மனைவியும் போய் அதே தீக்குழியில் வந்து விழுந்து இறந்துடணும். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தில் வந்து இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தில் பல்வேறுபட்ட அடிமைகள் வந்து இருந்ததாக சொல்லி சொன்னாங்க. அது பல்வகைப்பட்ட அடிமைகள் வந்து குப்தர் காலத்தில் வந்து இருந்திருக்காங்க. வேத மதமும் வேத சடங்குகளும் பார்த்திங்கன்னா புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தில் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா குதிரைகளை பலியிடும் முறையெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி குப்தர்கள் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதாவது அஸ்வமேத யாகம், குதிரைகளை பலி கொடுக்கும் வேள்வி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தராலும் அவருடைய மகன் சமுத்திரகுப்தரும் அவருடைய பேரன் முதலாம் குமாரகுப்தரும் பார்த்திங்கன்னா அஸ்வமேத யாகம்லாம் நடத்துகிறாங்க. அதாவது குதிரைகளை பலி கொடுக்கும் வேள்வியெல்லாம் வந்து நடத்துகிறாங்க. யார் யாருன்னு பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தரும் அவருடைய பேரன் முதலாம் குமாரகுப்தரும். குப்தர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா உருவ வழிபாடு வந்து தொடங்கியது இருக்குது. ஆனால் குரு வழிபாடுனா என்னென்னா சிவனையும் விஷ்ணுவையும் வந்து வழங்கியிருக்காங்க. அதாவது சைவம் வைணவம் ஆகிய இரு பிரிவுகளும் வந்து பார்த்திங்கன்னா தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பௌத்தத்தையும் இருந்திருக்கு, இருந்தாலையும் சைவமும் வைணவமும் வந்து இந்த ஆட்சி காலத்தில் வந்து இருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பண்பாட்டு மலர்ச்சி, அவங்களுடைய பண்பாட்டு மலர்ச்சியில் என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். குப்தர்கால கட்டடக்கலை, கட்டடக்கலையில் பார்த்திங்கன்னா கட்டுமான கோயில்கள் வந்து முதல் முதலாக எடுத்துகிட்டு வர்றது யாருன்னு பார்த்திங்கன்னா குப்தர்கள் தான். அதாவது கட்டுமான கோயில்கள்னாக்கா அடுக்குமுறை கோயில்கள். இப்போ நம்ம கோபுரங்கள்லாம் சொல்லும் பார்த்திங்கன்னா அடுக்குமுறை கட்டிடங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த யாருன்னு பார்த்திங்கன்னா குப்தர்கள் தான் சொல்கிறாங்க. கட்டுமான கோயில்களையும் முதல் முதலாக கட்டியவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா குப்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் மிகவும் குறிப்பிடத்தக்கதுன்னு பார்த்திங்கன்னா பாறை குடைவரை கோயில்கள் தான் சொல்கிறாங்க. அதாவது பாறை குடைவரை குகைகள், அஜந்தா எல்லோரா போன்ற இடமெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது அஜந்தா எல்லோராலாம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா ஃபாக் அப்படின்ற கூட பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. உதயகிரி பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய குடைவரை கோயிலை தான் வந்து இவங்களுடைய கட்டுமான கோயில்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பாறைகளை குடைந்து கட்டப்படும் குடைவரை கோயில்கள் வந்து பெரும்பாலும் பழைய அமைப்புகளே தொடங்கின அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் அஜந்தா இதெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க. கட்டுமான கோயில்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய அம்சங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. தட்டையான கூரை, அதாவது தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கட்டமாக கட்டியிருப்பாங்க, அதில் பார்த்திங்கன்னா தட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விமானத்துடன் அதாவது இரண்டாவது மாடி கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில்கள் வந்து இருந்திருக்கு. அதாவது அடுக்கு மாடி கோயில்களை வந்து இவங்க தான் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வளைகோட்டு கோபுரங்கள், சிகரம் கொண்ட கோயில்கள் வந்து இவங்க தான் கட்டுறாங்க. அதாவது கோபுரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும். ஒரு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கட்டமாக இல்லாமல் வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி கட்டியிருக்காங்க. செவ்வக கோயில்களும் கட்டியிருக்காங்க, வட்ட வடிவ கோயில்களும் வந்து இவங்க வந்து கட்டியிருக்காங்க. இதுதான் குடைவரை குகைகள். எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா அஜந்தா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த கோயிலுக்கெல்லாம் குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் சொல்கிறாங்க. கருவறைக்கு மேலே சிகரம் அமைக்கும் புதுமை வந்து மூன்றாவது பாணியில் வந்து சிறப்பு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நாகரா பாணியில் வந்து முக்கிய அம்சமாக வந்து சொல்கிறாங்க.
வேறு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து உலோக சிற்பத்திற்கு வந்து உலோக நாணயங்கள் வெளியிட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெகரோல் இரும்புத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றமாக துருப்பிடிக்கலன்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலோக சிற்பத்திற்கு இரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலைன்னு சொல்கிறாங்க. அதாவது நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை செம்பால் செஞ்சுருக்காங்க. 18 அடி உயரமுள்ள செம்பு சிலையை வந்து புத்தரின் செப்பு சிலை வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுல்தான் கஞ்சி என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு இடத்துல புத்தரின் சிலை வந்து வச்சுருக்காங்க. ஒன்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலந்தாவில் பார்த்தீங்கன்னா 18 அடி இருக்குது. கஞ்ச சுல்தான் கஞ்சி என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் சிலை உலோக சிலை வந்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்தூபிகள். ஸ்தூபிகள் பார்த்திங்கன்னா இவை ஏராளமான எண்ணிக்கையில் கட்டப்பட்டன. அதாவது ஸ்தூபிகள்னாக்க புத்தரின் எச்ச உறுப்புகளை வச்சு அதுக்கு கோயில் கட்டுறதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்தூபிகள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமத் சமத்துன்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. ரத்னகிரி ரத்னகிரி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒடிஷாவில் இருக்குது. மிர்ஃபுர்கான் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சிந்துல் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்தூபிகள்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் கரு சிற்பங்கள் சாரணத்தில் காணப்படும் நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை. அதாவது சாரணத்தில் பார்த்தீங்கன்னா கற்சிலையில் ஒன்று கட்டியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா புத்தர் சிலை வந்து நின்றுட்டுருக்க மாதிரியே கட்டியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புராண சிற்பங்களில் மிக அழகானது உதயகிரி கோயில் நுழைவால் இருக்கும் வராக அவதார சிலை. வராக அவதாரனாக்க இப்போ நம்ம பார்த்துருப்போம், வராகி சாமியெல்லாம் பார்த்துட்டு இருப்போம், பன்னி மூஞ்சோடு இருக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க, அது பேர் அப்படி சொன்னேன். அது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அவருடைய சிற்பக்கலையில் வந்து மிகவும் சிறந்திருக்கு. அடுத்த உலோக சிற்பங்கள் இப்போ தான் சொல்லி பார்த்தோம். 18 அடி செப்பு சிலை, அதாவது நாலந்தாவில் உள்ள புத்தரின் 18 செப்பு சிலையும் சுல்தான் கஞ்சியில் உள்ள 7.5 அடி புத்தரின் சிலையும் சொல்லி சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓவியங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தில் வந்து சிறப்பு கலை விட ஓவியக்கலையில் வந்து பலரும் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது சிற்பக்கலையை விட ஓவியக்கலையில் வந்து நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. இதில் வந்து சுவர் ஓவியங்கள் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. எங்கன்னு பார்த்திங்கன்னா அஜந்தா, பாதாமி போன்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவர் ஓவியங்கள் பார்த்திங்கன்னா புரோஸ்கா எனப்படும் சுவர் ஓவிய வகை வந்து சேர்ந்தவை அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது புரோஸ்கா என்ன புரோஸ்கா அப்படி ஓவியம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிமெண்ட்டு வச்சு பூசிடுறாங்களா செவத்துங்களை, செவத்தை பூசிட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே வரைஞ்சிருவாங்க. அது ஈரப்பதமாக இருக்க போய் வரைகிறது தான் பார்த்திங்கன்னா புரோஸ்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து புரோஸ்கா ஓவியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சுவர் ஈரமாக இருக்கப்போ வரைஞ்ச ஓவியங்கள்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க வந்து வேறு டெக்னாலஜி எது யூஸ் பண்ணி தான் வந்து அதாவது சுவர்கள்லாம் பூச்சி காய்ந்த பின்னாடி தான் வந்து வரைஞ்சிருக்காங்க. இது முறை என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன முறை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியல. அடுத்தது சுடுமண் சிற்பங்களும் மட்பாண்ட கலையெல்லாம் வந்து இருந்திருக்கு. பல விதமான இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத இலக்கியம். சமஸ்கிருத இலக்கியத்தை பற்றி பார்க்கலன்னா குப்தர்கள் வந்து பிராகிருதம், அதாவது மக்களால் பேசப்படும் மொழி வந்து பார்த்தீங்கன்னா பிராகிருதம். அவங்களுடைய தாய்மொழி இதுன்னு பார்த்தீங்கன்னா பிராகிருதம். இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா குப்தர் வந்து சமஸ்கிருதத்தை வந்து அலுவல் மொழியாக வந்து கொண்டிருக்காங்க. அதாவது சமஸ்கிருதம் வந்து அலுவல் மொழியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளது எப்படி இந்திய வந்து இந்திய நாட்டின் மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் வந்து அலுவல் மொழின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்களும். பிராகிருதம் பேசினாலையும் சமஸ்கிருதத்தின் தாய்மொழியாக அழைச்சிருக்காங்க. அதாவது அலுவல் மொழியை வந்து அழைச்சிருக்காங்க. குப்தர் காலத்தில் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத இலக்கணமும் வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பாணினி எழுதிய அஸ்ததாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் என நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தை சமஸ்கிருத இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சமஸ்கிருத இலக்கணம் யார் எழுதுன்னு பார்த்திங்கன்னா பாணினி எழுதிய அஸ்ததாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் இது ரெண்டும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வங்காளத்தைச் சேர்ந்த சந்திரோ கோமியா அப்படின்றக்கூடிய பௌத்த அறிஞர் பார்த்திங்கன்னா சந்திர வியாகாரம் அப்படின்னக்கூடிய இலக்கண நூல்களெலாம் எழுதியிருக்காரு. அதாவது சந்திர வியாகாரணம் அப்படின்ற இலக்கண நூல் வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது காளிதாசர். காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாகுந்தலம், மாளவிகா மினிமித்ரம், விக்ரம ஊர்வசியம் என்ற நூல்லாம் பார்த்தீங்கன்னா நாடக நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் எழுதியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா காளிதாசர் வேறு என்ன நூல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் போல பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா புராணங்களும் இதிகாசங்களும். இந்த புராணமும் இதிகாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க
இந்த புராண இதிகாசத்தில் பார்த்தீங்கன்னா 18 முக்கிய புராணங்கள் வந்து சொல்கிறாங்க. அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவகாம சிவமகா புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மத்ஸ்ய புராணம், ஸ்ரீமத் பாகவத் புராணம் ஆகியவரெல்லாம் பார்த்திங்கன்னா நன்கு அறியப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மகாபாரதம், ராமாயணம்லாம் பார்த்திங்கன்னா இதிகாசங்கள் மெருகேறி செழுமை அடைந்தது எந்த ஆட்சிகள்னு பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தில் தான் வந்து மெருகேறியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ராமாயணமும் மகாபாரதமும் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக மெருகேறியது எப்போன்னு பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தில் தான் வந்து புதிய வடிவமெல்லாம் பெற்று மெருகேறியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சமயம் சார இலக்கியங்கள். சமய சார இலக்கியங்கள்லாம் சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா கவிராஜா என்று புகழப்பட்டவர்னு சொல்லி முன்னே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளிதாசர், அமரசிம்மர், விசாகதத்தர், தன்வந்திரி போன்ற நவரத்தினங்கள்லாம் அவரது அவையில் இருந்ததாக வந்து சொல்லியிருக்கோம். அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி முன்னே சொல்லிட்டோம். அதாவது 9 பேர் என்னென்ன இதெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்ன கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி பார்க்கலாம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு நாலந்தா என்னன்னு சொல்லி சொன்னோம். அதாவது பார்த்திங்கன்னா பௌத்தர்களின் மடமாக இருந்தது தான் வந்து இந்த நாலந்தா. அதாவது மகாவிகாரா என்று பெயர் பெற்ற நாலந்தா வந்து இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இன்றைய பீகார் வந்து மிகப்பெரிய பௌத்த மடாலயம் தான் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் முன்னே சொல்லியிருப்பேன், சமண மதத்தில் சொல்லியிருப்பேன், இது வந்து இருக்குது, இதை வந்து நம்ம வந்து குப்தர்கள் காலத்தில் வந்து பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்னாவா இருக்குது. தென்மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பீகார் ஷெரீப் நகருக்கு அருகில் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எப்போ வந்து அதிக புகழ் பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செல்வாக்கை பெற்றது. இது வந்து 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1800 வரைக்கும் புகழ்பெற்ற கல்விசாலையாக இருந்திருக்கு. அதாவது 5ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் வந்து இது பல்கலைக்கழகமாக நிறுவியிருக்கார். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1200 வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து புகழ்பெற்ற கல்வி மையமாக வந்து திகழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 700 வருஷம் இது வந்து கல்வி மையமாக வந்து திகழ்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வேத கல்வியும் மிக முறையான முறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகளும் பார்த்திங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து நடந்திருக்கு. இது பண்ணி தான் பார்த்திங்கன்னா தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா போன்ற பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அமைய தூண்டுவதாக வந்து இது இருந்திருக்கு. இது கண்ணூசின் பேரரசரான அரசரின் ஆதரவில் தான் பார்த்தீங்கன்னா செலு தோங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து குமாரகுப்தர் வந்து பல்கலைக்கழகமாக நிறுவிட்டார். ஆனால் யார் காலத்தில் வந்து அதிகமாக செலுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா அரசர் காலத்தில் தான். அதாவது கண்ணூசின் பேரரசரான அரசர் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் மிகப்பெரிய ஆதரவில் வந்து செலுத்து வாங்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்போ அழிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு, அதாவது கிபியில் பார்த்தீங்கன்னா 1200 பார்த்தீங்கன்னா தில்லி சுல்தானிய மம்லுக்னாக்க அடிமை வம்சத்தை சேர்ந்தவங்க தான் மம்லுக்னு சொல்லி சொல்லுவாங்க. பக்தியார் கில்ஜி யார் அழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜின்னு பார்த்தீங்கன்னா அவர் படையை கொண்டு அழிச்சிடுறாரு. அதாவது பக்தியார் கில்ஜியால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பல்கலைக்கழகமாக நிறுவியது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தரின் மகன் வந்து குமாரகுப்தர், இவர் தான் வந்து இதை வந்து பல்கலைக்கழகமாக நிறுவுறாரு. ஆனால் இதை அழித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் டில்லி சுல்தானிய மம்லுக் அரசு வம்சத்தை சேர்ந்த பக்தியார் கில்ஜின்னு பார்த்தீங்கன்னா அவர் படைகள் மூலம் பார்த்தீங்கன்னா நாலந்தா வந்து சூறையாடப்பட்டு அழிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது மகாவிகாரம் சிறிது காலத்திற்கு சற்று தொலைவில் உள்ள தற்கால அதில் இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்படி சூறையாடப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி இடத்துல போய் இருக்காங்க. அதாவது பல்கலைக்கழகம் வேறு இடத்துல கொஞ்சம் சின்ன இடமாக வந்து மாற்றிருக்காங்க. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இந்த நாலந்தா வந்து சுத்தமாக மறந்துட்டுருக்காங்க. இதை எப்போ திரும்பி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா 1915 தான் வந்து இது முறையான அகழ்வாய்வு செய்யப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்க. 1915 தான் வந்து இதை திருப்பி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஆராய்ச்சி பண்ணதில் இது எப்போ எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 ஹெக்டர், அதாவது 30 ஏக்கர் 30 ஏக்கரில் வந்து இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. 12 ஹெக்டர்னாக்கா 30 ஏக்கர்னு சொல்லி சொல்கிறாங்க. 30 ஏக்கரில் பார்த்திங்கன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து 11 மடாலயங்கள் வந்து இருந்திருக்கு. அது 11 மடாலயங்களும் 6 செங்கல் கோயில்களும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஏராளமான சிற்பங்கள், நாணயங்கள், முத்திரைகள், செப்பேடுகள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவை அனைத்தும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலந்தா தொல்லியல் அருங்காட்சியகத்தில் வந்து வச்சுருக்காங்க. அதாவது நாலந்தா தொல்லியல் அருங்காட்சியகம்னு சொல்லி ஒரு அருங்காட்சியமே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கிடைச்ச செப்பேடுகள், நாணயங்கள், முத்திரைகள்லாம் பார்த்திங்கன்னா வச்சு பத்திரப்படுத்திருக்காங்க. இன்று நாலந்தா பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய சுற்றுத்தலமாக வந்து இருக்குது. நாலந்தா பார்த்திங்கன்னா இன்று ஒரு முக்கிய சுற்றுத்தலமாக வந்து இருந்திருக்கு.
இது இந்தியாவில் மட்டும் இல்லாத மக்கள் இல்லாமல் திபெத், சீனா, கொரியா, மத்திய ஆசியா போன்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து இதில் தங்கி படிச்சிருக்காங்க. நம்ம சீன பயணி பாகியான், யுவான் சுவாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் படிச்சிருப்பாங்க. யுவான் சுவாங்கும் பார்த்திங்கன்னா நாலந்தா பல்கலத்தை வந்து குறிப்பிட்டிருப்பார். அதை வந்து பார்க்கலாம் இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குப்தர்கால அறிவியல். அறிவியலில் பார்த்திங்கன்னா பூஜ்யத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா குப்தர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சுழியம் என்ற கருத்தாக்கத்தை கண்டுபிடித்தது யாருன்னு பார்த்திங்கன்னா குப்தர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா பதின்ம இலக்கிய முறை வந்து கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பதின்ம இலக்க முறை வந்து கண்டுபிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா குப்தர்கள் தான் சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஜீரோ கண்டுபிடிச்சதுனால தான் கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. இவங்க காலத்தில் பார்த்திங்கன்னா ஆரியப்பட்ட, வராகமிரர், பிரம்மகுப்தா போன்றவரெல்லாம் பார்த்திங்கன்னா அக்காலத்தை சேர்ந்த மிகப்பெரிய கணிதவியல் வானியல் அறிஞர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஆரியப்பட்டா, வராகமிகர், பிரம்மகுப்தா இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் சூரிய சித்தாந்தா என்ற நூலில் பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டர் அதாவது பொது ஆண்டு ஐந்தாம் நூற்றாண்டு வந்து இவர் எழுதியிருப்பார். இறுதி முதல் ஆறாம் நூற்றாண்டு துவக்கம் வரை இவர் வந்து எழுதியிருக்காரு. சூரிய கிரகங்கள் பற்றி உண்மையான காரணத்தை இவர் தான் ஆராய்ஞ்சிருக்காரு. அதாவது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னு சொல்லி சொல்லுவோமா, அதை வந்து யார் முறையாக கண்டுபிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டர் தான். அதாவது பூமியின் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டர் தான் சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பூமி பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி தன் அச்சில், அதாவது தன் அச்சில் தான் சுற்றுது அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சது யார் பார்த்திங்கன்னா இவர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணிதம், கோணவியல், இயற்கணிதம் ஆகியவற்றில் பேசுறது தான் பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டர் என்ற நூல் வந்து அவர் எழுதியிருக்காரு. அதாவது கணிதம், கோணவியல், இயற்கணிதம் ஆகியவற்றை பேசும் ஆரியப்பட்டியம் என்ற நூலை வந்து அவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதிய நூலின் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டியம். அவரோட பேரில் எழுதியிருப்பார். அது வராகமிக்கிறார். வராகமிகர் பார்த்திங்கன்னா பிரகத் சம்ஹாரா என்ற நூலில் பார்த்திங்கன்னா வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றெல்லாம் கலைக்களஞ்சியமாக எழுதியிருக்கார் வராகமிகர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சித்தாந்திகா. இவர் பார்த்திங்கன்னா பிரகசாதகா ஆகியவரெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் மற்ற மடைப்புகள் வந்து அடுத்த பார்த்திங்கன்னா பிரம்மகுப்தர். பிரம்மகுப்தர் பார்த்திங்கன்னா கணிதம் மற்றும் வானவியலுக்கு முக்கிய நூல்கள் வந்து பிரம்மபுஸ்தா, பிரம்மஸ்புதா, சித்தாந்தா, கண்டகாத்மியா, கண்டகாத்தியாகா அப்படின்ற நூல்லாம் பற்றி இவர் வந்து எழுதியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா ஆரியர் பார்த்திங்கன்னா ஆரியபட்டயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் வந்து தன்னுடைய குறிப்புகள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதாவது சந்திர கிரகம்னா என்ன, சூரிய கிரகம்னா என்ன, பூமி தன்னாச்சல் சுற்றுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா வராகமிகரர் வராரு. வராகமிகரர் பார்த்திங்கன்னா பிரகட் சம்ஹிதா அப்படின்ற நூல் வந்து எழுதுறாரு. அந்த நூலில் பார்த்திங்கன்னா வானவியல், புவியியல், தாவரியல், இயற்கை வரலாறு இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு போகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்ச சித்தாந்திகா, பிரகத் ஜாதகா அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலும் இவருடைய இரு படைப்புகள், அதாவது அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரம்மகுப்தா. பிரம்மகுப்தர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கிய நூல்களை வந்து எழுதுறாரு. அந்த நூலுடைய பேர் என்ன பார்த்திங்கன்னா பிரம்மஸ்புதா சித்தாந்தா அப்படின்னு சொல்கிறாரு ஒரு புக்கு. இன்னொரு புக்கு பார்த்திங்கன்னா கண்டகாத்தியாகா, கண்டகாத்தியாகா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்லாம் வந்து வந்து எழுதிட்டு போகிறார். யாருன்னா பார்த்திங்கன்னா பிரம்மகுப்தர். மருத்துவம். மருத்துவம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மருந்துகள் தயாரிப்பதற்கு பார்த்திங்கன்னா உலோகங்கள் பயன்படுத்தும் முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. என்னென்ன உலோகம்னு பார்த்திங்கன்னா பாதரசம், இரும்பு, இந்த ரெண்டும் வச்சு பார்த்திங்கன்னா மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க இப்போ நூல் எழுதியிருக்காங்க, அந்த நூல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வராகமிகரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எழுதிய நூலும் அவரும் பார்த்திங்கன்னா பிறரும் எழுதியிருக்க நூல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குப்தர் ஆட்சி காலத்தில் வேதியியலில் பெரும் முன்னேற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நவநீதகம், நவநீதகம் அப்படின்ற நூலில் பார்த்திங்கன்னா மருத்துவ நூலில் பார்த்திங்கன்னா நோய்க்கான மருந்துகளும் நோய்க்கு மருந்துகள் தயாரிக்கும் முறையும் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது நோய்க்கான மருந்தும் அந்த மருந்தை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாலக்காயா, பாலக்காப்பியா பார்த்திங்கன்னா எழுதிய அவர் ஒரு நூல் எழுதுறாரு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்தே ஆயுர்வேதா அப்படின்ற ஒரு நூல் எழுதுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கான மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது விலங்குகளுக்கு என்னென்ன நோய் ஏற்படும் அதுக்கு என்ன மருந்து தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு மருத்துவ நூல்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி. இவர் வந்து ஆயுர்வேத மருத்துவம் வந்து மிக புகழ்பெற்று இருந்திருக்காரு. இப்பயும் நம்ம பார்த்தீங்கன்னா தன்வந்திரி மருத்துவத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய இடத்துல தன்வந்திரி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா குடிசை போட்டு தன்வந்திரி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க.
வட இந்தியர்கள், அதான் நம்ம நாட்டில் போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சாரகர், சாரகர் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ அறிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது சுசுரதர், சுசுரதர் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை முறையை வந்து செய்முறை பற்றி விளக்கம் செஞ்சுருக்காரு. அதாவது அறுவை சிகிச்சைனா அதாவது சர்ஜரி, இப்போ நம்ம சர்ஜரி பண்ணுறோம்ல பார்த்திங்களா, அது வந்து அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா சுசுரதர் வந்து செஞ்சுருக்காரு, அது எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி ஒரு விளக்கையும் ஒரு நூல் எழுதியிருக்காரு. இதுதான் அவங்களுடைய மருத்துவ அறிவியல் நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குப்தர்களின் வீழ்ச்சி, குப்தர்கள் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். குப்த அரசில் பார்த்திங்கன்னா கடைசி அரசு யாருன்னு பார்த்திங்கன்னா விஷ்ணுகுப்தர்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த விஷ்ணுகுப்தருடைய ஆட்சி காலம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 540 முதல் 550, அதாவது பொது ஆண்டு கிபியில் பார்த்திங்கன்னா 540 to 550 வரையும் சொல்லி சொல்கிறாங்க. அது வீழ்ச்சிக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா உள்நாட்டு பூசல், அதாவது உள்நாட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிரச்சனை மூலமாக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குப்த அரசு வம்சத்துலேயே பார்த்திங்கன்னா அதாவது விஷ்ணுகுப்தர் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு இருந்திருக்கு, இந்த கருத்து வேறுபாடு மூலயமாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரரசர், கடைசி பேரரசர்னு சொல்லி பார்த்தோம், அதாவது ஸ்கந்தகுப்தரை பார்த்தோம். அவர் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா ஈனர்கள் வந்து படையெடுத்துருக்காங்க, ஈனர்கள் வந்து படையெடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா கஜானாலாம் காலியாகி தான் இவங்க வந்து பேரரசர்லேருந்து அரசர் நிலைமைக்கு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். இது மூலயமா தான் வந்து அவங்க வீழ்ச்சி அடைஞ்சதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகியான்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதாவது பாகியான் யார் அப்படின்னு சொல்லி மதுரா, அதாவது மதுரா பாடல பத்திரம் குறித்து பாகியான் என்னெல்லாம் சொல்கிறது சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். மதுராவில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வந்து அதிகம்னு சொல்லி சொல்கிறாரு, அதாவது மதுராவில் மக்கள் தொகை அதிகம்னு சொல்லி சொல்கிறாரு. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர், அவர்கள் தமது குடும்பத்தை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது அவங்க குடும்பத்தை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அவசியமெல்லாம் இல்லை, அவங்க வந்து ஜாலியாக தான் இருந்திருக்காங்க, சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அரசுக்கு சொந்தமான நிலத்தில் வந்து விவசாயம் செய்தவர்கள் மட்டும்தான் தானியத்திற்கு ஒரு பகுதியை அரசுக்கு தர வேண்டியமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அரசுக்கு சொந்தமான நிலத்தில் மட்டும் விவசாயம் பண்ணுறவங்க தான் கப்பம் கட்டணும், மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க விவசாயம் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்க, அவங்க பொருளை அவங்கவுங்களே வச்சுட்டு இருக்காங்க, எந்த வரியும் கட்ட தேவையில்லைன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அதே பார்த்திங்கன்னா சூழலை பொறுத்து குற்றவாளிக்கு மிதமாகவோ கடுமையாகவோ தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க, அதாவது அபராதம் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது சூழலை பொறுத்து குற்றவாளிகளுக்கு மிதமாகவோ கடுமையாகவோ அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க. இதெல்லாம் குப்தர காலத்தில் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாகியான் வந்து இந்த குறிப்பிட்டு அவர் நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு, அதை தான் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் கலக செய்தால் குற்றம் இழைத்தால் வலது கை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தப்பு திருப்பி திருப்பி செஞ்சாலையோ இல்லை கலகம் தேவையில்லாத கலகத்தை செஞ்சாலையோ பார்த்திங்கன்னா வலது கைனாக்க ரைட் ஹேண்டை வந்து துண்டிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா மக்கள் எந்த உயிரினத்தையும் கொள்வதில்லை அப்படின்ற ஒரு முடிவில் இருந்திருக்காங்க. எந்த மதுபானத்தையும் அருந்துவதில்லை. பாடல் பத்திரத்தில் வசிப்பவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல பணக்காரர்களாக வந்து இருந்திருக்காங்க, வசதியானவர்களாக வந்து இருந்திருக்காங்க. ஈக குணத்தில் ஒருவரோடு போட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நகரங்களில் பார்த்திங்கன்னா வைசிய குடும்பத்தினர் பார்த்திங்கன்னா தர்மம் செய்வதற்கும் மருத்துவத்திற்கும் சத்திரங்களை வந்து கட்டியிருக்காங்க. அதாவது நகரத்தில் வசிப்பவர்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தர்மம் செய்வதற்கான மருத்துவத்திற்கும் பார்த்திங்கன்னா சத்திரங்களை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அனைத்து ஏழைகள், ஆதரவற்றோர், அனாதைகள், விதவைகள், குழந்தை இல்லாதவர்கள், அங்கவீனர்கள், ஊனமுற்றோர் என அனைவரும் அனைத்து விதமான உதவிகளும் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்காங்க இந்த குப்தர் காலத்தில். இதை வந்து பாகியான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா குப்தர்களை பற்றி நூலில் குறிப்பிட்டிருக்கார். இதுதான் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது, இது வரைக்கும் போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் புக்ஸை ரெடி பண்ணுங்கள், நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் அதுதான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இது ஆல்ரெடி 6th 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ரெடி பண்ணி படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்.